ஒரு மதுரையில் வந்து ஒரு பேங்க் மேனேஜர், அவருக்கு ஒரு பிரச்சனை எப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிடுறாரு, அவரை மாதிரி நிறைய மேனேஜர்கள்லாம் கலந்துக்கிடுறாங்க. ப்ரெசைட் பண்ணுறது அந்த மேனேஜர்களுக்கெல்லாம் தலைமையான ஒரு அதிகாரி வந்து ப்ரெசைட் பண்ணி மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவருடைய இந்த மதுரை பேங்க் மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிருது. அப்போ இந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, நீ செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் எப்படி கலந்துக்கிடுவா சொல்லி அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாரு. அப்போ இவருக்கு ரொம்ப வருத்தம், என்னடா ஒரு சாதாரண தப்பு, செல்ஃபோன் ஆஃப் பண்ணாமல் வந்தது ஒரு பெரிய குற்றமா? தப்பு தான், இப்போ இருந்தாலும் ஒரு குற்றம் இல்லையா அது? இதுக்கு போய் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா, இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலாமா, இது வந்து என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகி போச்சேன்னு சொல்லி அதே நினச்சி நாலு நாள் அவருக்கு தூக்கம் இல்லை. இப்போ நம்மகிட்ட ஆலோசனைக்கு வராங்க. இப்போ இதை மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனையான சூழ்நிலை அமையும் பொழுது அது சம்மந்தம் நம்ம தாட்டு நிறைவாக வந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி பண்ணிட்டாரா இப்படி பண்ணிட்டாராங்கிற மாதிரி ஏதோ ஒரு தாட்டு வந்துட்டு தான் இருக்கும். அது இயற்கை, நேச்சுரல். தாட்டுங்கிறது இயற்கை, திங்கிங்கிறது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது. நாமளாக அந்த தாட்டை கையில் எடுத்துகிட்டு ஆமாம் அவரை விடக்கூடாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி நாமளாக ஏதாவது நினச்சோன்னு சொல்லி சொன்னால் அது திங்கிங்காக மாறிடும். தாட்டுங்கிறது நேச்சுரல், திங்கிங்கிறது நம்ம மேனுவல், நம்ம நாமளாக பண்ணுறது, ஆர்டிஃபிஷியலாக நாமளாக செய்கிறது. தாட்டு வந்து நம்ம கையில் கிடையாது, திங்கிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ உண்மையான பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொன்னால், தாட்டில் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இந்த தாட்டு அப்படி வந்து அந்த வந்த தாட்டை அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் கூட ரெண்டு தடவை கூட வரும், வந்துட்டு தானாகவே மறைஞ்சு போயிடும். ஏன்னா தாட்டு எல்லாமே தோன்றதெல்லாம் தோன்ற கணத்திலே மறைஞ்சு போயிடும். அது பெரிய பெருசளவில் நமக்கு எமோஷனல்லாம் கிரியேட் பண்ணாது. ஆனால் அந்த தாட்டு மேலே ஏறி நாம் சவாரி பண்ணி அதை திங்கிங்காக மாற்றிட்டோம்னு சொன்னால் தேவையில்லாத எனர்ஜி டெவலப் ஆகிடும். எனர்ஜி எல்லாமே எமோஷனாக மாறிடும். அப்போ நீங்கள் வந்து தாட்டை தாட்டாகவே விட்டுருங்க. பிரச்சனை தான், பிரச்சனைன்னா பிரச்சனை சம்மந்தமாக தாட்டு வரத்தான் செய்யும். அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்களாக அதை பற்றி எதுவுமே சிந்திக்க வேண்டாம். அதுவாக என்ன தாட்டு வேணாலும் வந்துட்டு போட்டோம், அதை அப்படியே விட்டுருங்க. நீங்களாக திங்க் பண்ணாதுங்க. நீங்களாக அதை அது மேலே ஏறி சவாரி பண்ணி நீங்கள் ஏதோ ஒன்றும் பண்ணாதுங்க. அதை ப்ரௌஸ் பண்ணி பெருசாக்காதுங்க. அதை அப்படியே விட்டுருங்க. வர்ற தாட்டு வந்துட்டு போட்டோன்னே விட்டுருங்க. நீ சொல்லி சொன்னோன்னா அவருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு. இப்போ இதே மாதிரி தான் என்ன, ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்து ஒரு காதல் பிரச்சனை, ஒரு நண்பர்கள் மாதிரி பழகிட்டு இருந்திருக்கிறாங்க. அது திருமணம் வரைக்கும் வரல. அந்த பையன் என்ன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ இது வந்து திருமணம் ஆகலைன்னா சட்டப்பூர்வமான ரைட்டு இதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் என்ன இவனை விட்டுட்டு என்ன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினாலே இவளுக்கு மனவேதனை, ஒரே துயரமாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, தூக்கம் வரல, போராட்டமாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட தான் கவுன்சிலிங் வந்தாங்க. இப்போ அவட்ட இதுதான், இந்த உன்னுடைய சூழ்நிலை வந்து பிரச்சனையான சூழ்நிலை தான்மா. உன்னுடைய நிலையில் யார் இருந்தாலும் மனவேதனை ஏற்படத்தான் செய்யும். அது சம்மந்தம் நம்ம தாட்டுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் நீ செய்கிறக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. செய்கிறக்கு ஏதாவது இருந்தால் செய்யலாம், இங்கே இல்லை, இங்கே செய்கிறக்கு இங்கே ஸ்கோப்பே இல்லை. நீ வந்த தாட்டை அப்படியே ஒன்று விட்டுரு. நீ வந்த தாட்டை வர வேண்டாம்னு நினைக்க வேண்டாம். அந்த வந்த தாட்டு மேலே ஏறி இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம்னு சொல்லி நீ ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாமல் அதை அதுபோக்கில் விட்டுரு. நீ சொல்லி இதுக்கு ஆலோசனை சொன்னேன். மறுநாள் பிறகு அன்னைக்கு சொல்லி முடித்தாச்சு. இருந்தாலும் அது வந்து அரகுற மனசோட தான் போச்சுது. அப்புறம் மறுநாள் அது எனக்கு ஃபோன் பண்ணிச்சுது. சரி, இன்னும் கவுன்சிலிங் போதாது போல, இன்னும் கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுது போல், என்னம்மா விஷயம்னு சொல்லி கேட்டேன்.
அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், ஐயா இன்னைக்கு நான் எழும்புனிலேருந்து எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கிறேன், ஒரே பரவசமாக இருக்குது, ஏன் இந்த இப்படி வந்ததுன்னு எனக்கு தெரில, உண்மையிலே நான் பிரச்சனை தான் எனக்கு, ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் எனக்கு ஒரே மனசு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ஒரே குதூகலமாக இருக்குது, ஒரே பரவச உணர்வோடு இருக்கிறேன், ஏன் இப்படி ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லி கேட்டு. இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய மனோ இயக்கத்தை நீங்கள் இயற்கையாக விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது இன்னொரு கட்டத்துக்கு போயிடும். அது நாம் ஏதோ பண்ணுறதுனால தான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா எல்லா ஞானிகளும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவங்க ஞானமே அடைகிறாங்க. புத்தர் எடுத்துட்டிங்கன்னா, அவர் தியானம் பண்ணி என்னெல்லாமோ முயற்சிகள் பண்ணுறாரு, ஞானம் அடைகிறதுக்காக கடும் தவம் பண்ணுறாரு, விரதங்கள் மேற்கொள்கிறாரு. ஒரு நாளைக்கு கடைசியில் என்னன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு அரிசி, இதுதான் ஒரு நாள் ஆகாரம், அப்படியெல்லாம் விரதங்கள்லாம் கடும் விரதங்கள்லாம் மேற்கொள்கிறாரு. என்னென்ன திட்டங்கள், என்னென்ன இதெல்லாம் அவருக்கு இதெல்லாம் கொடுக்கப்படுதோ அது எல்லாமே முரட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணுறார். கடும் விரதம், கடும் தியானம், என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறது, எல்லாமோ அனுபவம் கிடைக்கிது, பட் இருந்தாலும் ஞானம் கிடைக்கல. தேடுனது கிடைக்கலங்கிற ஒரு விரக்தியில் போய் ஒரு மரத்தடியில் உட்கார்றார். அந்த நிலையில் அவர் வந்து, ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு, எல்லாம் தோல்வியான நிலையில் அவர் அப்படியே அமைதியாக உட்காரும் பொழுது அவர் மனம் அதுவாக இயங்குது. அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு உபாயம் பண்ணி அவர் அந்த மனசை இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். இப்போ அது அதுவாக இயங்கும் பொழுது அந்த மனசு வந்து லிபரேட் ஆயிடுது. அப்போ லிபரேட் ஆகும் பொழுது சிலவங்களுக்கு ஆனந்தத்தை வெளிப்படலாம், அமைதியை வெளிப்படுத்தலாம், எதை நல்லாமல் வெளிப்படுத்தலாம். அவர் நாம் தான் தான் அடைஞ்சது ஞானம் தாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். ரமணரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சின்ன வயசவர். அப்போ அவர் வந்து அவருடைய ரிலேட்டிவ் வீட்டில் தான் தங்கியிருக்கார். அவருக்கு ஒரு நாள் என்னன்னு சொன்னால், ஒரு மரண பயம் ஏற்படும். இந்த மரண பயம் ஏற்பட்ட உடனே அவர் என்னென்னு சொல்லி சொன்னால், அவர் ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருக்காரு, அப்பா கிடையாது, அம்மாவுடைய ஆதரவும் சரியாக இல்லை, யார்கிட்ட போய் ஆறுதல் பெறணும்னு கூட அவர் தெரியல. மரண பயத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்டு அப்படியே படுத்துட்டு, மரணம் கூட வந்தால் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி அப்படியே படுத்துட்டார். மரண பயத்திலேருந்து விடுபடணும்னு போராடி இருந்தான்னா அவருக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்காது. அது அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்ட நிலையில் அவருடைய மனசு வந்து அதுவாக இயங்க ஆரம்பிச்சிட்டது. அது அதுவாக இயங்கும் பொழுது அந்த மனதில் உள்ளது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டது. அப்படி அந்த லிபரேஷன் அதுதான், அவ்வளோ ஒன்றும் இல்லை. மனசை டிசைன் பண்ணாமல் மனசை ஃப்ரீயாக விட்டுட்டோம்னு சொன்னால் அது ஒரு லிவிங் ரிவராக மாறிடுது. அவர் அப்படி தான் ஞானம் அடைஞ்சார். நிறைய ஞானிகள் இதே மாதிரி தான் அடைஞ்சிருக்கிறாங்க.